ஹை ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனல்ங்க. இன்றைய தினம் மார்ச் 13, 2023, இன்று திங்கள். இன்றைக்கி எல்லாமே ரொம்ப பரபரப்பாக வேலைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருப்பீங்க. ஸோ இந்த பரபரப்புக்கு நடுவில் ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி இன்றைக்கி வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கு எழுத்து புதிர்க்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. புதிர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து நேற்று வந்திருந்த வாரமலர், பரிசு குறுக்கு எழுத்து புதிர், அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை வந்திருந்த ஆன்மீக மலர் புதிர், அதற்கான விடைகளை வந்து வேறு வேறு வீடியோக்களில் கொடுத்துருக்கேன். அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோக்களையும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள். சரி வாங்க, முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம். 1. உலகளாவிய தன்னார்வ தொண்டு நிறுவனம் டேஸ் சங்கம். இது ரெண்டு இது இருக்குதுங்க, ஒன்று ரெட் கிராஸு, இன்னொன்று ப்ளூ கிராஸு. இது என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். 1. மேலிருந்து கீழ். செங்கல்பட்டு சுருக்கமாக, செங்கல்பட்டு சுருக்கமாக என்ன சொல்லலாம், செங்கை சொல்லாமா? சே இங்கை. சரி, சே வந்துருச்சு. இடம் இருந்து வளம். உலகளாவிய தன்னார்வ தொண்டு நிறுவனம் டேஸ் சங்கம், இது செஞ்சிலுவை சங்கம். செஞ்சிலுவை. 2. மேலிருந்து கீழ். சிலை வடிப்பவன் கலைந்துள்ளது, சிலை வடிப்பவன் என்ன சொல்லலாம், கலைந்திருக்கின்றது. சிற்பி, சிற்பியை எப்படி கலைச்சி போடுறது, சி வந்துருச்சு, இற்பியை மாற்றி போட்டுடலாம். பி இர். 7. வளம் இருந்த இடம். அந்நிய நாட்டின் திடீர் டேஸ்யை சமாளிக்க நாம் தயாராக இருக்கிறோம். எதை தயாரிக்க சமாளிக்க தயாராக இருக்குமா, கையில் முடியுது. அந்நிய நாட்டின் எதை, இருக்கை, என்ன இருக்கை, இருக்கையை சமாளிக்க தயாராக இருக்கிறோம். முற்றுகை சொல்லாமல் அந்நிய நாட்டின் முற்றுகையை சமாளிக்க தயாராக இருக்கிறோம். முற்றுகை. அடுத்தது இந்த 7 மேலிருந்து கீழ். ரோட்டரி சங்கம் சார்பாக இரத்த தான சிறப்பு டேஸ் நன்றாக நடந்தது, இரத்த தான சிறப்பு முகாம் நன்றாக நடந்தது சொல்லாமா, மூருக்குது காம். சரி, 10. வளம் இருந்த இடம். 11. வளம் இருந்த இடம் பார்க்கலாம். வெளிநாட்டு பிரமுகருக்கு சிவப்பு டேஸ் விரித்து வரவேற்பு கொடுத்தந்தனர். சிவப்பு என்ன விரிப்பாங்க, ஏதாவது விஐபி வந்தாங்கன்னா அவங்களுக்கு விரிகிறது, சிவப்பு கம்பளம். கம்பளம். சரி, 10. மேலிருந்து கீழ். இரவும் டேஸ் மாறி மாறி வருவது போல இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். அப்பா வந்துட்டாங்கப்பா. இரவும் பகலும் மாறி மாறி வரும், இன்பமும் துன்பமும் அதுபோல் மாறி மாறி வரும். பகலுக்கு அப்புறம் நேராக இரவாக வருது, பகலுக்கு நடுவில் வந்து சாயங்காலம்னு ஒன்று வருது, ராத்திரிக்கும் பகலுக்கும் நடுவில். சும்மா அதாவது வந்து வரணும், அதனால் வந்து துன்பம் வந்துச்சுன்னா வந்து பார்த்தியா இன்பம் துன்பம் மாறி மாறி தான் வரும், அதனால் பொறுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்கிறதுலாம் கொஞ்சம் டூ மச்சு தாங்க. சரி, இது பகலும் போட்டலாம், பகலூயும். சரி, 14. வளம் இருந்த இடம். பஸ் ஸ்டாப் தமிழில் என்ன சொல்லுவாங்க, பேருந்து டேஸ். பேருந்து என்னது, பேருந்து நிலையமாக இருக்கும், ஆனால் பேருந்து நிறுத்தமாக இருக்கும். நிலையையும் போட முடியாது, இது 5 எழுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வந்து நிறுத்தம் சரியாக இருக்கும், பேருந்து நிறுத்தம் என்றால் பஸ் ஸ்டாண்ட். நீரு இத்தம். சரி, 11. மேலிருந்து கீழ். காயித்து இருக்குது, என்ன கத்துறாங்கன்னு பார்க்கலாம். டேஸ் கை வைத்திருப்பது சோகத்தின் அடையாளமாக சொல்வர். இது கண்டத்தில் கை வைத்திருப்பது வந்து சோகத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அது யார் கண்ணோ அப்படிங்கிறத பொறுத்தது மாறும். மூடு வந்து தன் கையின் கன்னத்தில் கை வைத்திருந்தால் சோகத்தின் அடையாளம், அடுத்தவன் கன்னத்தில் கை வச்சுருந்தால் அது கோபத்தின் அடையாளம். சரி, இங்கே வந்து கன்னத்தில் என்ன. சரி, 18. இடமிருந்து வளம். சாது டேஸ் காடு கொள்ளாது, சாது மிரண்டால் சேதுவாகிவிடும். சாது மிரண்டால் காடு கொள்ளாது, மிரண்டால். சரி, 18. கீழ் இருந்து மேல். மீல் ஆரம்பித்து இம்ல முடியுது, என்னென்னு பார்க்கலாம். விலை உயர்ந்த உலோகத்தை வைத்திருக்கும் ஒரு இசைக்கருவி, ஒரு இசைக்கருவிப்பா, அது விலை உயர்ந்த உலோகத்தை வச்சுருக்கா, என்னது அது, மீல் ஆரம்பித்து இம்ல முடியுது. மிரு தங்கம் சொல்லாமா, தங்கத்தை வச்சுருக்கல பேரில். மிரு த இங் கயம் தங்கம். ஸோ விலை உயர்ந்த இசைக்கருவிப்பா அது. சரி, 16. வளம் இருந்த இடம். வளம் இருந்த இடம் ஆசான் என்றும் சொல்லலாம், ஆசான் எப்படி சொல்லலாம், ரூல முடியுது. குரு சொல்லாமா, குரு. இங்கே குரான் வருது, என்னென்னு பார்க்கலாம். 16. மேலிருந்து கீழ். உரிமைக்காக ஓங்கி டேஸ் இல் கொடுத்தனர், என்ன கொடுத்தனர், என்ன இல் கொடுத்தாங்க, குரல் கொடுத்தார்கள். சரி, அப்படி இங்கே வந்துடலாமா. 14. மேலிருந்து கீழ். உண்மை, உண்மைக்கு இன்னொரு வார்த்தை என்னதுப்பா, நிஜம், நிஜயம். சரி, 20. வளம் இருந்த இடம் பார்க்கலாம்.
டேஸ் கண்டிப்பாக வெற்றி உயர்வு தரும். எது கண்டிப்பாக வெற்றியும் உயர்வும் தருமாப்பா? ஓகே, இல்லை இல்லை, இது கீழ் இருந்துமே நம்ம வளம் இருந்த இடம் பார்க்கணும். உரிமை வேறு சொல், உரிமைக்கு இன்னொரு சொல்பா. இம்ல முடியுது, என்னது அது? உரிமை என்ன சொல்ல வராங்க? இனி இதை போட்டு வந்தால் தெரிஞ்சிடும். 19 கீழ் இருந்து மேல். இன்னும் பலரிடம் டேஸ் அபிமானம் இருப்பதால் தான் மழை பெய்கிறது என்பர். மனிதாபிமானம் இருப்பதால் தான் மழை பெய்கிறது. மணி இங்கே ஜனின் வருது, என்ன ஜனின்னு பார்த்துடலாம். பிறத்தல் வேறொரு சொல் டேஸ் தல், பிறத்தலுக்கு இன்னொரு சொல் வந்து ஜனித்தல், ஜனின் வந்துருச்சுங்க. சரி, இந்த மம்மை பார்க்கலாம். மம் 20 வளம் இருந்த இடம். டேஸ் கண்டிப்பாக வெற்றி உயர்வு தரும். இது என்ன மம்? சாரி, திரும்பவும் குழப்புறேன், இருங்க. உரிமை வேறு சொல், வளம் இருந்த இடம். உரிமைக்கு வேறு சொல் மம்ல முடியுது, என்னது? உரிமம் போடலாமா? உரிமையும் உரிமம். சரி, 20 கீழ் இருந்து மேல் இது பார்க்கலாம். டேஸ் கண்டிப்பாக வெற்றி உயர்வு தரும். எது வெற்றியும் உயர்வும் தருமா? ஊழ ஆரம்பிக்குது. உழைப்பு வெற்றியும் உயர்வும் தரும். உழை இப்பு 15 இடமிருந்து வளம். இப்போல முடியுது. வேதை வேறொரு சொல் டேஸ், பாவி. அடப்பாவி, இது அடப்பாவி இல்லை, இது அப்பாவி. சரி, இல்லைங்க, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. 13 வளம் இருந்த இடம். உயிர் வடமொழியில், அப்பப்போ ஹிந்தியில் தான் கேட்டு வச்சிருக்கிற பேசுகிறாங்கப்பா. என்ன சொல்கிறது, உயிர் வடமொழியில் வந்து ஜான் அப்படின்னு ஹிந்தியில் ஒரு வார்த்தை இருக்குது. நிறைய ஹிந்தி படத்தில் பார்த்துருப்பேன், ஓ மேரி ஜான் அப்படின்னு ஹீரோ கையை தூக்கிட்டு பாடுவார். ஆனால் இங்கே ஜான் போட முடியாது, 3 எழுத்து இருக்குது. அப்புறம் நம்ம எல்ஐசி பத்திரம்லாம் பார்த்திங்கன்னா ஜீவன் விகாஸ் பத்ரா அப்படின்ட்டு அங்கங்கே ஜீவன் ஜீவன் போட்டு வச்சுருப்பாங்க. ஜீவன்னா உயிர். ஸோ நீங்கள் உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் தரமாட்டோம், உயிர் போச்சுன்னா தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்ஐசியில். அதுதான் ஜீவன், இந்த ஜீவன். இந்த ஹிந்தி தெரியாமல் நான் பட்டப்பாடு இருக்குது. எங்கள் அப்பா தமிழ் போட்டதுனால வந்து நீ இங்கிலீஷும் தமிழும் மட்டும் படி, ஹிந்திலாம் படிக்க வேணாம்னு சொல்லிட்டார். முதல் முறையாக வேலைக்கு நார்த் இந்தியாவில் அனுப்பி விட்டாங்க, போய் ஒரு வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்ட்டு. அங்கே போயிட்டு ஹிந்தி தெரியாமல் நான் பட்டப்பாடு, எனக்கு தான் தெரியும். நிறைய காமெடி ஆயிடுச்சு. 1 10 25 50 100 மட்டும் தெரிஞ்சுட்டு போயிருக்கிறேன். அங்கே போயிட்டு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஆட்டோக்காரங்கிட்ட நான் வந்து பேரம் பேசுகிறேன். ஆட்டோக்காரன் வந்து 25 வேணுங்கிறான், 25 தேதும் அப்படின்ட்டு. நான் கூட சொல்கிறேன், அவ்வளோலாம் தர முடியாது, நான் 50 தான் தருவேன், 50 தான் தருவேன் அப்படின்ட்டேன். நான் என்ன நினச்சிருக்கேன்னா, 25 நினச்சிட்டு அவங்ககிட்ட 50 தான் தருவேன், நான் பேரம் பேசுகிறேன், நான் 25 தான் தருவேன், 50 அவன் 25 கடைசியில் ரொம்ப பார்த்து அவன் மாதிரி இது எதோ லூஸுன்னு நினைக்கிறேன். நான் 25 கேட்டால் 50 தரேங்கண்ணா, சரி ஏறி உட்காருன்ட்டான். நான் உட்காந்துட்டு போயிட்டு அங்கே இறங்கின இடத்துல இறங்கிட்டு 25 கொடுக்குறேன், டென்ஷன் ஆகி ஹிந்திலேயே கற்று ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் ஹோட்டலில் போயிட்டு நின்ற ரிசப்ஷனிஸ்ட்லாம் கூட்டு வந்து என்னன்னு கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னா சொல்கிறான், அவன் வந்து 25 தான் கொடுக்குறேன், நான் 25 தான் கேட்டேன், அவர் தான் 50 தரேன்னாரு, இப்போ வந்து திரும்ப இறங்கிட்டு 25 தராரு அப்படிங்கிறான். அவன் சொல்கிறான், ரிசப்ஷனிஸ்ட் வந்து நீங்கள் அவங்கள வந்து ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டீங்களா, என்னது ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டேன் நான் 25 இவர் பெரிய கன்னி பொண்ணு, இவர் ஆசை காட்டி ஏமாற்றிட்டாங்க, கடுப்பே தான் போய நானே ஹிந்தி தெரியாமல் 25 சண்டை போட்டுருக்குறேன் அப்படின்ட்டு கடைசியில் அவர் வந்து பேசி மேலே ஒரு 10 போட்டு கொடுப்பானார். அந்த ஆட்டோக்காரங்க மட்டும் எங்கேயுமே மாறவே மாட்டுறாங்களே, எங்கே போனாலும் 10 மேலே போட்டு தான் கேட்குறாங்கன்னு. அன்னைக்கு அந்த 25 அப்படிங்கிறத 25 அப்படிங்கிறது ஹிந்தியில் படிக்கிறதுக்கு அவனுக்கு 10 டியூஷன் ஃபீ கொடுத்து படிச்சுக்கிட்டேன். இப்படி தான் படித்தது நான் படித்த ஹிந்தியில். சரிங்க, அப்படி இங்கே போயிடலாமா? இந்த 3 வளம் இருந்த இடம் பார்க்கலாம். மிகப்பெரிய என்பதன் சுருக்கமாக, மிகப்பெரிய அப்படிங்க சுருக்கமாக சொல்கிறது, அது பெருசாக இல்லை இருக்கும். சரி, நீங்கள் இதை பார்த்துடலாம். 5 கீழ் இருந்து மேல். டேஸ் தேவன், மகாதேவன், மகாபாரத கதாபாத்திரங்கள். சகாதேவன், நகுலன் சகாதேவன், ரெண்டு பேரும் ட்வின்ஸுங்க. சகா போட்டலாமா? அப்போ 3 வளம் இருந்த இடம் திரும்ப பார்க்கலாம். மிகப்பெரிய என்பது சுருக்கமாக மிகப்பெரிய அப்படின்னு சொல்லலாம். மெகான்னு சொல்லலாமா? மெகா இல்லை மகா. சரி, நான் மெகான் போடுறேன். மெகான்னா மிகப்பெரிய. 5 வளம் இருந்த இடம். உடல் இரத்தத்தாலும் டேசியாலும் ஆனது, உடல் இரத்தத்தாலும் சதையாலும் ஆனது. அப்போ எலும்புலாம் விட்டுட்டாங்களே. சரி, ஓகே. 8 கீழ் இருந்துமே. வயிற்றில் பூச்சி இருந்ததால் அது டேஸ் உறிஞ்சு கொள்ளும். பூச்சி இருந்தால் அது டேஸ் உறிஞ்சு கொள்ளும். அது என்னை உறிஞ்சு கொள்ளுமா? தையில் முடியுது. சத்தை உறிந்து கொள்ளும், சத்தை. சரி, அப்போ 8 இடம் இருந்து வளம் பார்க்கலாம். தெருக்கள் கூடும் இடம். தெருக்கள் கூடுற இடம் என்னது பாது? சான் ஆரம்பிக்குது. சந்தி, முச்சந்தி, நார்ச்சந்தி, சந்திப்பு சொல்கிறாங்களா? சாயந்தி, இப்பு, தீயன்னு பார்த்துடலாம். 9 மேலிருந்து கீழ். மூடு எதிர் சொல், மூடு எதிர் சொல்றது திர சொல்லாமா? தீர.
அப்போ சந்திப்பு தான் அது, சந்தி இப்பு. இது என்ன சொல்லலாம், தெருக்கள் கூடுமிடம் ச இந்தி இப்பு. சரி, அப்படியே ஆறு மேலிருந்து கீழ், ஆறு மேலிருந்து கீழ். கையெழுத்து என்றும் சொல்லலாம், கையெழுத்துக்கு என்ன சொல்லலாம்ப்பா, ஏதோ பெரிய வார்த்தை வருது. சரி, நீங்கள் எதையும் பார்த்துடலாம். 12 வளம் இருந்த இடம் பாட்டு வந்துடலாம். கொக்கு பற டேஸ் ஒரு பாடல், கொக்கு பற பறு. இது நம்ம சந்திரமுகி படத்தில் ஒரு பாட்டில்ல. எஸ், இப்போன்னு இருக்குது. இப்போ வந்து ஆறு இடம் இருந்த வளமும் பார்த்துடலாம். சிறையில் அடைக்கப்பட்டவன் யார், சிறையில் அடைக்கப்பட்டவன் கைதி, கைதி. இப்போ திரும்ப பார்க்கலாம், ஆறு மேலிருந்து கல். இப்போ பார்க்கலாம் பாருங்கள், கையெழுத்து என்றும் சொல்லலாம். கையெழுத்து என்ன சொல்லலாம், கை இப்பான் இருக்குது. கையெழுத்து போடு அப்படின்வாங்க, கையொப்பம் போடு, கையொப்பம், கையொப்பம். சரி, நான்கு மேலிருந்து கீழ். டேஸ் பின் டேஸிட்ட காசோலையை கொடுத்து நிலைமையை சமாளித்தான், பின் தேதியிட்ட காசோலையை கொடுத்து நிலைமையை சமாளித்தான், தேதி. சரி, அவ்வளோதான், எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. நான் வேகமாக கேள்வி பதில் சொல்கிறேன், சரி பார்த்துக்கலாம். இடமிருந்து வளம் ஒன்று, உலகளாவிய தன்னார்வ தொண்டு நிறுவனம் டேஸ் சங்கம், இது வந்து செஞ்சிலுவை சங்கம். ஆறு, சிறையில் அடைக்கப்பட்டவன் கைதி. எட்டு, தெருக்கள் கூடுமிடம், இது வந்து சந்திப்பு. 15, பேதை வேறொரு சொல் டேஸ் பாவி, அப்பாவி. அடுத்தது வந்து 17, பிறத்தல் வேறொரு சொல் டேஸ்தல், இது வந்து ஜனித்தல். எங்கேயோ போட்டோமேப்பா ஜனின்ட்டு, ஆ இங்கே இருக்குது ஜனி, ஜனித்தல். அடுத்தது 18, காடு சாது டேஸ் காடு கொள்ளாது, காது சாது மிரண்டால் காடு கொள்ளாது, இங்கே இருக்குது. அடுத்தது வளம் இருந்த இடம் 3, மிகப்பெரிய என்பதன் சுருக்கம், என்பது சுருக்கமாக, இது வந்து மெகான் போட்டிருக்கேன், மகானும் போடலாம். 5, உடல் இரத்தத்தாலும் டேஸியாலும் ஆனது, இரத்தத்தாலும் சதையாலும் ஆனது. 7, அந்நிய நாட்டின் திடீர் டேஸியை சமாளிக்க நாம் தயாராக இருக்கிறோம், திடீர் முற்றுகையை சமாளிக்க, முற்றுகை. அடுத்தது வந்து 11, வெளிநாட்டு பிரமுகருக்கு சிவப்பு டேஸ் விரித்து வரவேற்பு தந்தனர், கம்பளம் விரித்து வரவேற்பு தந்தனர். அடுத்தது 12, கொக்கு பற டேஸ் ஒரு பாடல், கொக்கு பற பற, இங்கே இங்கே போட்டுக்கணும் பற, இங்கே இருக்குது. அடுத்தது வந்து 13, உயிர் வடமொழியில், இது வந்து ஜீவன். 14, பஸ் ஸ்டாப் தமிழில், பஸ் ஸ்டாப் வந்து பேருந்து நிறுத்தம், இங்கே இருக்குது நிறுத்தம். அடுத்தது 16, ஆசான் என்றும் சொல்லலாம், ஆசான் என்ன சொல்லலாம், குரு. அடுத்தது 20, உரிமை வேறு சொல், இது வந்து உரிமம். மேலிருந்து கீழ் 1, செங்கல்பட்டு சுருக்கமாக, இது வந்து செங்கை. 2, சிலை வடிப்பவன் கலைந்துள்ளது சிற்பி, இது வந்து சிபிஇர் என்று கலைந்திருக்கின்றது. 4, பின் டேஸ் இட்ட காசூலை கொடுத்து நிலைமையை சமாளித்தான், தேதி. அடுத்தது 6, கையெழுத்து என்றும் சொல்லலாம், இது வந்து கையொப்பம். அடுத்தது வந்து 7, ரோட்டரி சங்கம் சார்பாக இரத்ததான சிறப்பு டேஸ் நன்றாக நடந்தது, சிறப்பு முகாம் நன்றாக நடந்தது. 9, மூடு எதிர் சொல், இது வந்து திர, எங்கேயோ போட்டோம் பார்த்தீரான்ட்ட, மூடு. 9, மேலிருந்து கீழ், இதற்குது திர. சரி, அடுத்தது 10, இரவும் டேஸ் மாறி மாறி வருவது போல, இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும், இரவும் பகலும் மாறி மாறி வருவது போல, இங்கே இருக்குது பகலும். அடுத்தது வந்து 11, டேஸ் கை வைத்திருப்பது சோகத்தின் அடையாளமாக சொல்வர், இது வந்து கன்னத்தில் கை வைத்திருப்பதை சோகத்தின் அடையாளமாக சொல்வர். 14, உண்மை, இது வந்து உண்மைக்கு வந்து எங்கே போட்டேன், 11 மேலிருந்து 14 மேலிருந்து கீழ், உண்மை நிஜம், இது இருக்குது நிஜம். அடுத்தது வந்து 16, உரிமைக்காக ஓங்கி டேஸில் கொடுத்தனர், உரிமைக்காக ஓங்கி குரல் கொடுத்தனர். சரி, கீழிருந்து மேல். 5, டேஸ் தேவன் மகாதேவன் மகாபாரத கதாபாத்திரங்கள், சகாதேவன், சகா இங்கே இருக்குது. அடுத்தது 8, வயிற்றில் பூச்சி இருந்தால் அது டேஸ் உறிஞ்சு கொள்ளும், அது சத்தை உறிஞ்சு கொள்ளும். அப்புறம் வந்து 18, விலை உயர்ந்த உலோகத்தை வைத்திருக்கும் ஒரு இசைக்கருவி, இது வந்து மிருதங்கம், இங்கே இருக்குது. அடுத்தது வந்து 19, இன்னும் பலரிடம் டேஸ் தாபிமானம் இருப்பதால் தான் மழை பெய்கிறது என்பர், மணிதாபிமானம் இருப்பதால் தான் மழை பெய்கிறது, இங்கே இருக்குது மணி. அடுத்தது வந்து 20, டேஸ் கண்டிப்பாக வெற்றி உயர்வு தரும், உழைப்பு கண்டிப்பாக வெற்றியும் உயர்வும் தரும். அவ்வளோதான், இன்றைக்கி எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கு எழுத்து புதிர்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம், பபாய்.